வெல்கம் டு சிவி ஜங்ஷன். இனியில் எல்லாம் மக்கள் டென்ஷன் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அன்சின் ப்ரோமோ தான் வந்துட்டு விட்டுருக்காங்க. அந்த அன்சின் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் சிரிப்பும் ஒரு பக்கம் காண்டும் வருதுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லேயும் வந்துட்டு ஒரு ஒரு குரூப் வந்து ஒரு கேங் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ரோசஸ் அப்படி சொல்லலாம். ஆனால் இது வந்து ரோசஸில் கொஞ்சம் கடினமான, கொஞ்சம் கஷ்டமான, கொஞ்சம் கசப்பான ரோசஸ் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு மூணு பேர், அதில் பார்த்தீங்கன்னா ஜனனி, ஆயிஷா, அதுக்கப்புறம் தனலட்சுமி, இந்த மூணு பேர் பண்ணுற லூட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது, குழப்பவாதிகன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க மூணு பேர் பேசுகிறது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் முடியும் போது ஆமாம் இதை நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரியே போயிட்டுருக்கு. இதில் அந்த ஜனனியை வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக ஆயிஷாவும் தனலட்சுமி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்துட்டு அந்த க்ளீனிங் வெசல் வாஷிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஆயிஷா வந்து ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனலட்சுமி கூப்பிடும்போது தனலட்சுமி போகிறாங்க. நான் இந்த நேரம் இங்கே தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கையில் ஒரு தட்டை கீழே போட்டாங்க போல இருக்கு. உடனே இவங்க வந்து கோவப்பட்டு அப்படி கத்துற மாதிரி உடனே இந்த பக்கம் இருக்கவங்கள பார்க்குறாங்க. இன்னும் ரெண்டு பேரும் நிஜமாலே சண்டை போடுறாங்களா அப்படின்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த வாய் வார்த்தையே பேசின விஷயங்கள்லாம் கைகலப்பாக மாறிடுது. கைகலப்பாக மாறினவொடனே எல்லோரும் கொஞ்சம் அப்படியே பார்க்குறாங்க, பதறாங்க. நம்ம ஜனனி ஓடிடுறாங்க, அஜ்ஜோ என்னோடய நட்பு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தடுத்து விடலாம்னு சொல்லிட்டு இவங்களே இப்போ அவங்க போன குட்டிமா இருக்காங்க. இவங்களுக்குள்ள நடுவில் போந்தால் நசுங்கிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டிருக்காங்க. கடைசியில் பார்த்தா பிராங்க் பண்ணுறாங்க. ஓ பிராங்க் நல்லா இருக்குமா? ஆனால் இந்த பிராங்க்லாம் இந்த பிக்பாஸ் சீசனில் வந்து ஒத்து வராதுன்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிராங்க் பண்ணவங்களாம் எப்படி ஆனாங்க, அந்த பிராங்கே என்ன மாதிரி போச்சுன்றதெல்லாம் நம்ம அதிகப்படியாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த தனலட்சுமியும் ஆயிஷாவும் பயங்கரமாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயிஷா வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் வந்து ஷார்ட் டெம்பர் ஆன மாதிரியும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தா ரொம்ப கூலாகி இந்த அளவுக்கு ஜாலி பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஜிபி முத்து டார்கெட் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாச்சு போல. ஏன்னா இவங்களோட டென்ஷன்லாம் தூக்கி ஜிபி முத்து மேலே இறக்கி விட்டாங்க. பாவம் அண்ணன் வந்துட்டு ஒரு மூணு நாளாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தப்பல ஒரு பக்கம் வந்து முந்தி முந்திவி நாயகனேன்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்ப்பிங் மைண்டாக வந்துட்டு அவரால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு சேர்த்து ஆப்பு வச்சு கடைசியில் வந்து ஜிபி மூத்தண்ணனை வந்துட்டு ஆயிஷாவுக்கு பதில் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லி கடைசியில் அவரை தூக்கி உள்ளே போட்டாங்க. பட் நம்மளுக்கு தெரியும் ஜிபி முத்து கண்டிப்பாக நாமினேஷனில் வந்தாலும் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டால் சேவ் பண்ணப்படுவார் அப்படின்றது நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அவருக்கு ஆர்மி இருக்காங்க. சரி பார்க்கலாம். ஸோ இங்கே இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி காமெடி பண்ணுறன்ற பேரில் வந்து நம்மளை வந்து கடுப்பேற்றுறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆயிஷா அண்ட் தனலட்சுமி அதுலேயும் இந்த ரெண்டு பேரில் யாரை பார்த்தா உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்குது, யாரை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.